வணக்கம் நண்பா, இந்திய விமானப்படையில் பல்வேறு வகையான வேலை தவற விட்டுறாதீங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக பல வேலைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா 12th டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போகும். அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்துட்டிங்கன்னா 30,000 வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இந்திய விமானப்படையில் காலியாக உள்ள அக்னிவீர் வாயு ஸ்போர்ட்ஸ் இன்டெக் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப் வேகன்சிக்கு விண்ணப்பிக்க தேவையான கல்வி தகுதியானது 12th டிப்ளமோ, மத்திய அரசு வேலையில் ஆர்வமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் 11/9/2023 முதல் 20/9/2023 வரை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப் 2023 அறிவிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பதாரர்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனம் ஆட்சேர்ப்பு செய்கிறது. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அதன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் லிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் எழுதி கூட வச்சுருக்கீங்க, நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேகன்சி 2023 பற்றிய முழு விவரங்கள் கீழே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பிடித்த அரசு வேலையை நீங்களே தேர்வு செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. நிறுவனத்தின் பெயர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதிகாரப்பூர்வ வலைதளம் indianairforce.nic.in. வேலை வாய்ப்பு வகை, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாய்ப்பு. ரெக்ரூட்மெண்ட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023. மத்திய அரசு வேலையில் பணிபுரிய விரும்பும் ஆர்வமுள்ளவர்கள், புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023 விண்ணப்பிக்கலாம். பதவி அக்னிவீர் வாயு. காலியிடங்கள் பல்வேறு காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 12th டிப்ளமோ. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் 30,000 40,000 வரைக்கும் தர்றாங்க. வயது வரம்பு 21 வயதாக இருக்க வேண்டும். பணியிடம் ஜாப் இன் ஆல் ஓவர் இந்தியா. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. தமிழை எங்கே போனாலும் சாதிப்பான், எங்கே இருந்தாலும் சாதிப்பான். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஹீரோ வந்து எவ்வளோ ஒரு இந்த கேஜிஎஃப் பாடம் பார்த்துருப்பீங்களே, அதில் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், ஆழம் தெரியாமல் ஆழ முடியாது, இறங்கி ஆழந்தே பார்த்துடணும். அது மாதிரி தான் சரி, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் துணிஞ்சு இறங்கி போராட நண்பா, அப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, அதையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வாய்ப்பு இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கங்க. நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், எந்த ஒரு சான்ஸு என்றைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேலைக்கு இறங்கினீங்கன்னா அதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணு, ரெண்டு டைம் பண்ணு, மூணு டைம் ட்ரை பண்ணிகிட்டே இரு. மிஸ் ஆகிட்டே இருக்கதா கவலையப்படாத, கண்டிப்பாக ஒரு டைம் உனக்கு கிளிக் ஆயிரும், கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேன். தன்னம்பிக்கையோட தைரியத்தோட போராடு, வெற்றி உனக்கு தான். ஓகேவா? எந்த வேலையாக இருந்தாலும் விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுக்கப்படும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அறிவிப்பு தேதி, விண்ணப்பிக்க கடைசி தேதி, காலியிடங்களின் முழு விவரங்கள் என அனைத்தையும் கவனமாக படித்து அறிந்து கொள்ளுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023 நோட்டிஃபிகேஷன் உள்ளபடி குறிப்பிட்டுள்ள தேதிக்குள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அறிவிப்பு தேதி 11/9/2023, கடைசி தேதி 20/9/2023. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7 தான் இருக்குது, நோட் படிங்க. இந்திய விமானப்படை வேலை வாய்ப்பு 2023 விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கீழே உள்ள படிகளை பின்பற்றுங்கள். அதிகாரப்பூர்வ வலைதளமான indianairforce.nic.in செல்லவும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப் 2023 பற்றிய முழு விவரங்களையும் கவனமாக படிக்க வேண்டும். மேற்கூறிய இணைப்பிலிருந்தோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலிருந்தோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023 அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து படிவத்தை நிரப்புவோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேகன்சி பற்றிய அனைத்து விவரங்களையும் எந்த தவறும் இல்லாமல் விண்ணப்பத்தை நிரப்பவும். தேவையான அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றவும். இந்திய விமானப்படை அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொள்ள சரியான மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண்ணை விண்ணப்பத்தில் குறிப்பிடவும். தேவைப்பட்டால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023 விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துங்கள். வேகன்சி 2023 அனைத்து தகவல்களையும் முடித்த பிறகு விவரங்கள் சரியானதா என்று ஒரு முறை சரிபார்க்கவும். உங்கள் விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுக்கவும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கெரியர்ஸ் 2023 அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளபடி விண்ணப்பதாரர்கள் ஆஃப்லைன் அல்லது ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த வந்து லிங்கை நோட் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன்,
நீங்கள் என்ன திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை பற்றி கவலை. இந்த வீடியோ ஒரு 100 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கி அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ட்ரை பண்ண மாட்டீங்க, அந்த 10 பேரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. மனசு தளராமல் உங்கள் ஃபேமிலியை மனசை வச்சுக்கிட்டு உங்கள் மேலே நீங்கள் தைரியத்தை வர வச்சுட்டு போராட நண்பா, வெற்றி உனக்கு தான் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணல 10 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வேலை அவங்க வாழ்க்கையை மாற்றி கொடுத்துரும். ஒரு வெறியோட தன்னம்பிக்கையோடு இருக்கிறவனுக்கு அந்த மனசில் ஒரு டைம் படும், பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மேலே வந்துடுவான். நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு போராடுங்க. போராட்டம் மட்டும்தான் வெற்றி பெறும். தனிமையில் இருந்தா நண்பா, தனிமையே உன்னை கொன்னுடும். வெளியே வா, சுதந்திரமாக வா, எங்கே வேணால் போ. தமிழை நினைச்ச சாதிக்க முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சாதிக்க முடியாததெல்லாம் நம்ம பெரியவர்கள் சாதிச்சுட்டு போயிட்டாங்க, நம்மளாலேயே சாதிக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டுக்கார எங்கே போனாலும் சாதிப்பான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு நண்பா, வெற்றி உனக்கு தான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.